நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. Anointed me to preach the good news to the poor. Dear Reverend Father Parish Priest, Reverend Fathers who are concelebrating this Eucharist sacrifice together with me, dear Reverend Brothers and Reverend Sisters, brothers and sisters in Jesus Christ, and my dear children who are going to receive today the sacrament of confirmation. On the third ordinary Sunday of the year, we have come together to offer this Eucharistic sacrifice, during which 52 of our children are going to receive the sacrament of the confirmation, the sacrament of the Holy Spirit. Saint Irenaeus, who lived in the year 302 to 380, he used to say about God the Father and the Trinity is like this: Jesus Christ and the Holy Spirit are the two hands of God the Father. God does everything through His Son Jesus Christ and with the help and the presence and the action of the Holy Spirit. We could understand from this statement of the early fathers of the church how much it is important for the church of today to have the Holy Spirit in our midst and make the church really representing the mystical body of Jesus Christ. Today we are all happy to have this graceful occasion to receive the coming of the Holy Spirit as the sacrament of confirmation. Brothers and sisters, what is necessary for us today is to understand the importance of the Holy Spirit in our life. The Holy Spirit, the third person of the Trinity, is in the church and is acting everything in the name of the God the Father, as the command given by Jesus Christ our Lord. A church without the Holy Spirit is like a body without life. A church without the Holy Spirit is a dried tree. A church without the Holy Spirit is nothing but a rock. Hence, we have to understand the importance of the Holy Spirit in our life, in our Christian faith, in our witnessing Christian faith to the other people.
அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே தூய ஆவியானவரின் வருகையானது நமக்கு எதை காட்டுகின்றது என்றால், ஆவியானவர் வருகை அவர் நம்முள் இருப்பதற்கு மட்டும் அல்ல, நம்மில் செயலாக்கம் கொடுப்பதற்கும் கிறிஸ்துவின் தூதுவர்களாக சீடர்களாக கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற பணியை தொடர்ந்து நடத்துவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தியின் 4வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அருமையான பகுதி. இந்த பகுதியில் நாம் காண்பது என்னவென்றால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆவியினால் நிரப்பப்படுவது மட்டுமல்ல, ஆவியினால் திருப்பொழிவையும் பெறுகின்றார். இஸ் நாட் ஓன்லி ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், he was anointed by the Holy Spirit that made him to come out of himself to begin the public ministry starting from his own village Nazareth. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை என்னவென்றால், ஆவியில் இருந்து ஆவியில் செயல்பட்டு ஆவியின் மூலமாக நம்முடைய சான்று பகிர்கின்ற வாழ்க்கையை நாம் செய்யும் பொழுதுதான் திருச்சபை தன்னுடைய நிறைவை பெறுகின்றது, முழுமையை அடைகின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு கொடுத்த அந்த பணியானது அவரின் பெயரால் முழுமையை அடைகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், ஆவியின் வருகை நம்முடைய உள்ளத்தில் கொடைகளை கொடுக்கின்றது. அந்த கொடைகளை பெற்ற நாம் அந்த ஆவியின் துணையால் விசுவாசத்தில் வளர்கின்றோம். லத்தீன் மொழியிலே அருமையாக கூறுவார்கள், வருகின்ற ஆவியானவர் எவருடைய உள்ளத்தில் வருகின்றாரோ அந்த ஆவியானவர் ஆட்கொள்ளப்படுகின்றார். எதற்காக? ஆவியின் மூலமாக அவர் முழுமையாக மாற்றத்தை பெறுவதற்காக. இந்த கமிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் த ஹார்ட் ஆஃப் எ பர்சன் இஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் என்டயர்லி த ஹோல் பர்சன். நாட் ஓன்லி வி தட், இட் கோஸ் பியாண்ட் தட். ஆஃப்டர் ஹேவிங் பீன் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டெக்ரலி இன் யுவர் லைஃப், யூ ஆர் கால் டு கிவ் விட்னஸ் ஆஸ் இட் வாஸ் டன் பை த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் வி ஹவ் ரெட் இன் டுடேஸ் காஸ்பல். சுருக்கமாக லத்தீன் மொழியிலே எஸ்ஸரே அஜீரே, வருகின்ற ஆவியானவர் உங்களை முழு மனிதராக ஆக்கின்றார். ஆமிரே இயேசுவின் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகின்றார், உடனே சென்று நற்செய்தியை போதியுங்கள் என்று கூறவில்லை. மாறாக விண்ணகத்திற்கு சென்ற பிறகு நான் என்னுடைய துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன், அந்த துணையாளரின் துணை கொண்டு அவர் காட்டுகின்ற வழியில் நீங்கள் நடங்கள் என்று கூறுகின்றார். அதாவது ஆவியின் வருகையால் ஒரு கிறிஸ்துவன் தன்னுடைய முழுமையை அடைகின்றான், நிறைவை அடைகின்றான். எனவேதான் கன்னிமரியாளுடன் அப்போஸ்தலர் அனைவரும் ஒன்றாக இணைந்து எந்த இடத்திலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தினாரோ, குருத்துவத்தை ஏற்படுத்தினாரோ, அந்த அறையிலே இருந்து ஜெபிக்கும் பொழுது அங்கு வந்த ஆவியானவர் அவர்களை நிறைவு செய்ய செய்கின்றார், முழுமையை கொடுக்கின்றார் தன்னுடைய கொடைகளின் மூலமாக. அதன் பிறகுதான் அப்போஸ்தலர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்று தைரியமாக இறை அரசை பரப்பக்கூடிய வலுவையும் ஆற்றலையும் பெறுகின்றார்கள். The upper room experience very much necessary in our life. All of us are filled with the Holy Spirit. Only then we can go out and to give a witnessing life. That is what happening today during this Holy Mass. Our children, after having received the sacrament of baptism and there is the first communion, the Holy Spirit is going to come and make them perfect and make them a true instrument so that with strength and energy
and determination and dedication and commitment, they could continue the call of Jesus Christ as true disciples of Jesus Christ. So we pray for these children today. My dear brothers and sisters, it's not a social function we are having today. Most of us, we think always like that. உறுதி பூசல் கொடுப்பது ஒரு சமூக விழா கிடையாது. புதுநன்மை கொடுத்தாகிவிட்டது. அடுத்து கொடுக்க வேண்டியது அருட்சாதனமாகிய உறுதி பூசல். அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற நிலையில் கிடையாது. மாறாக இந்த விழாவானது எதை காட்டுகின்றது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவனாக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, எதை சாதிக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டவும், அதன் மூலமாக திருச்சபையின் முன்பாலும் பங்குதளத்தின் முன்பாகவும் குடும்பத்திலும் இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்ற வீரர்களாக, உண்மையான சீடர்களாக, தைரியம் பெற்றவர்களாக, ஞானம் பெற்றவர்களாக, ஆலோசனை உள்ளவர்களாக மாறி கிறிஸ்துவின் சாயலாக மாறுவதற்கு. எனவேதான் வருகின்ற அந்த ஆவியானவர் இவர்களுக்கு கொடைகளை மட்டும் கொடுப்பது கிடையாது. The Holy Spirit who is coming into the children not only giving the gifts and he is giving the fruits of the Holy Spirit. What does it mean? The gifts are meant for the children whereas the fruits are meant for the other people. What does it mean to love? What does it mean to be patient? What does it mean to be kind? All this meant in interpersonal relation with other people. If you are not empowered by the gifts of the Holy Spirit, you cannot produce the fruits of the Holy Spirit which are meant for the benefit of the community of the Christian faith. So today we should feel the importance of this event, the administration of the sacrament of confirmation. Let us pray for the children and make them to understand what they are going to receive today is not merely meant only for today. இன்று இவர்கள் பெறுகின்ற அந்த அருட்சாதனம் நம்முடைய சமூக வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இன்றோடு முடிந்து விடுவது கிடையாது. மாறாக இவர்கள் இன்னும் விசுவாசத்தில் உறுதி பெற்று விசுவாச வாழ்க்கையை சான்று பகர்கின்ற வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக கூறுகின்றார். அவர் எழுதிய திருத்துதுவ அறிவுரை மடலிலே நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற அந்த மடலிலே அவர் கூறுகின்றது என்னவென்றால், ஒவ்வொரு கிறிஸ்துவனும் திருமுழுக்கினால் ஆவியினால் நிரப்பப்பட்டவன் நற்செய்தியின் அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜஸ்ட் ஐ ஆம் ஆஸ்கிங் யூ சின்சியர்லி இன்க்ளூடிங் மை செல்ஃப், how many of us have felt the real divine experience of the Holy Spirit or the divine experience of the presence of God the Father in our life? Nemo dat quod non habet. Another Latin moliile koorum poludu paanaiyil irundal dhaan idhula varum அகப்பையில் வரும். இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி திங் வித்இன் யுவர் செல்ஃப் யூ கேன் நாட் கிவ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் யுவர் செல்ஃப் யூ ஷுட் பி கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி டு த ஹோலி ஸ்பிரிட் கம் இன் டு அஸ் அண்ட் மேக் அதர் பீப்புள் டு பி பெனிஃபிட்டட் பை யூ. ஸோ த ஹோலி ஃபாதர் சேஸ் த நற்செய்தி அறிவிப்பது யாரோ குருக்களுக்கோ துறவர சபையை சார்ந்தவர்களுக்கோ கொடுக்கப்பட்ட ஒரு பணி கிடையாது. மாறாக எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட இறைவனின் அன்பின் பணி, மகிழ்ச்சியின் பணி. So consequently he says, how many Christians are leading their life happily? எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? நம்முடைய குடும்பத்தை பற்றி யோசி பார்த்து பார்ப்போமே, நம்முடைய குடும்பத்தில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றதா, அமைதி இருக்கின்றதா, நம்முடைய குடும்பத்தில் பரஸ்பர அன்பு இருக்கின்றதா, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கின்றதா,
ஒருவேளை இவைகள் இல்லாமல் இருந்தால் அதற்கு காரணம் வருகின்ற ஆவியானவர் இன்னும் நம்மில் செயல்பட நாம் நம்மையே முழுமையாக இறைவனின் கையில் கொடுக்கவில்லை. இறை அனுபவம் என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு வரம். யூ கனாட் பை இட் காட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப். யூ சுட் மேக் யுவர் செல் அவைலபிள் ராதர் ஸோ தட் காட் குட் கம் இன் டு யுவர் செல் கிவ் தட் காட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். That is very much necessary today in our Indian context. Though we are all minority, we have all the strength. God has given us the means and ways that we could live as Christians, meeting the challenges and difficulties of this time with calm, with serenity, and with patience. All these are possible. Only when we recognize the coming of the Holy Spirit is the author of my life. He empowers me and he makes me true instrument so that nobody can stop me. Nothing can separate me from the love of God. Says St. Paul in his letter to Romans chapter 8, 35 to 39 verses. Why? Because of the Holy Spirit. அத்தகைய ஆவியானவரை பெறுவதற்காக இன்று நம்முடைய மத்தியிலே இந்த சிறுவ சிறுமியர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே ஒரே குடும்பமாக இருந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். வருகின்ற ஆவியானவர் நிறைவாக அவர்களுக்கு கொடைகளையும் கனிகளையும் கொடுத்து ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக மாறுவதற்காக. Let us pray for them so that the coming of the Holy Spirit may produce in them all the gifts of the Holy Spirit and equally as well as the fruits of the Holy Spirit so that they could lead a witnessing life. So my dear children, after having given my homily, now I am coming to you. I am very happy to see that you are all very serene and serious. Is it true? No? Very good. I am happy about that. Don't worry about your parents. Only between us. After that, we can ask questions them also. Okay? The first one, I want to know a few questions from you. Confirmation and the Christian faith. Okay? The first question, you know very well, Jesus, like us, has received the sacrament of baptism. Did he receive? We celebrate on 13th of January this year. But my question is this. Today you are going to receive the sacrament of confirmation. I am asking whether Jesus also received the sacrament of confirmation. Anybody who knows, raise the hand and say your name distinctly and give the answer. Yes. My name. Don't worry. Give me water. Sir. My name is Nitin. Already you are in the Holy Spirit. Yeah. My name is Nitin. I think Jesus received the Holy Spirit during his baptism. When the dove came and said, "This is my son with whom I am well pleased." So according to you, both baptism and Holy Spirit done together in him. Yeah. Two in one. This is a very good answer. Could be also. There is some other answer also there. Any other answer? Thank you. Give a clap to him. Yes, it's a nice leader. Yeah, please. Your Grace, my name is Chris. Yes. And I think that Jesus didn't receive confirmation because he was this Holy Spirit already came with him when he was born, so there was no need for him to receive it. See, the another answer also. Already when he was born, the Holy Spirit came. The second possibility. Very good. Any other? These are all not contradictory. These are all supplementary answers. Now we have to understand. Any other? On the side of the girls, usually they are the ones who give, you know, at once a correct answer. Anyone? யாருக்கான்னு தெரியுமா?
ஆவியானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வருகின்றார். The Holy Spirit comes not only in baptism when he was born, would be true, but explicitly today's gospel we read, the gospel taken from St. Luke chapter 4, where I read, we read, the Spirit of the Lord is upon me, because he has anointed me to preach the good news. That means we must understand the context in which this passage of the gospel was read. After having prayed in desert loneliness, received the Holy Spirit, and then he came out to his own village to begin the public ministry. That means the Holy Spirit has come when he was alone in preaching in the desert. That was manifested through his words explicitly today in the passage of the gospel. Have you understood? So next year I will ask the same question. The second question, important. What are all sacraments we receive only once in our life? And tell me, how many sacraments are there first? Your Grace, my name is Michelle. There are 7 sacraments. Baptism, Reconciliation, Holy Eucharist, Confirmation, Holy Orders, Matrimony and Anointing of the Sick. The sacraments which can be received only once are baptism, confirmation, holy orders. What about marriage? Husband or wife dies, the person can marry again. When the divorce or died? Huh? When they died, no? One of them passed away. Yeah. Natural death, no? That you have to tell them, huh? Yes, very good. Give clap hands here. Applause. Choose for the sacrament of confirmation. Your Grace, my name is Jamie. The oil used in confirmation is called Holy Chrism. From where does it come? Is it from Kadalanai or Nallanai or Vepanai? It is the holy oil. Yes, I know that holy oil, from where it comes. When you say no, something, no, it must come from somewhere. Good, good. Part of it. Your Grace, my name is Esther. The holy oil comes from after Palm Sunday. It is obtained from the palm leaves. It is used in church every day, every Sundays, every anointing of the sick. That oil is used for everything. It is olive oil, huh? It is obtained from the palm leaves. Like oil. So you make that oil from the palm leaves. After Palm Sunday, we collect every palm leaf. It's coming from which seed? Yeah. Olive seed. And not that only that, something is added also there. Have you ever attended Chrism Mass? No. So this year you come after, it's rightly said, after Palm Sunday, every Tuesday, on the Tuesday of the Holy Week, the bishop will bless the chrism oil. So it is olive oil. With that we add balsam, that is a perfume, to make it a real perfume taste also, and it will give us a kind of a holy aspect of the oil for that. So the olive oil plus balsam perfume form together, when it is blessed, it becomes the chrism oil. Okay? Thank you very much. Holy Spirit, is he a dove or eagle or a fire? Those who are not answered, yeah. Your Grace, my name is Francis Veron. Question. He's the third person of the Blessed Trinity. What do you say? Mundra is a god, eh? He's not a dove.
is the third person of the Blessed Trinity. Yeah, someone else, yes. Thank you. Your Grace, my name is Shriya. தூய ஆவி என்பவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றுபட்டு இருக்கும் மூன்றாவது கடவுள். அவர் வந்து கடவுள்ன்றீங்களா? அப்ப என்னத்துக்கு புறான்னு சொல்றான் அவர்? அவர் புறா தண்ணீர் வடிவங்களில் திருத்தூதர்கள் எழுந்தருளி வந்தார். ஆனால் அவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றுபட்டு இருக்கும் கடவுள். அதனால வந்து கடவுளானவர் இந்த வடிவில் அவர் இந்த ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இஸ் கமிங். ஸோ ரைட் ஆன்சர், வெரி குட் ஆன்சர், தேங்க்யூ வெரி மச். Palm Sunday begins on Sunday, no? And it ends with the Easter Sunday. What are all events this 1 week we are celebrating? Starting from the Palm Sunday till the Easter Sunday. Your Grace, my name is Savio. Between Palm Sunday and Easter Sunday, there is Maundy Thursday, Good Friday and Holy Saturday. Okay. What are all the things, no? What can you explain? Maundy Thursday, what you are doing? On Maundy Thursday, Jesus instituted the Holy Eucharist. On Good Friday, he was crucified. And I don't know about Holy Saturday. Yes, okay. And Maundy Thursday is not only the institution of the Eucharist, institution of the holy orders. That also important, eh? Okay. On Friday, the death of the Lord, and Saturday, the vigil night, is at 12 o'clock, the resurrection of our Lord Jesus Christ. We call it the Easter Sunday. Very good. Okay. The last question, you are all well prepared. I am very happy with the teachers. No, they are all well prepared. The last question is also easy question, but our parents may not know, they might have forgotten also. So you can tell them this one. Who are the people who can administer the sacrament of confirmation? Somebody was not answered from here. Your Grace, my name is Jasia. The bishop can administer the sacrament of confirmation. In absence of the bishop, priest can administer. Why in absence? That is important for us. If you tell if me, the then bishop, I will be always absent. If the bishop has fever or the trouble of coming. Only to go into abroad, only absent. Eh? See how they are thinking about the bishop. Huh? Yeah, there is another boy there. But right answer, but there are some explanations. If the person is in grave circumstances, priest can administer confirmation. So what you are telling, why when the bishop can give a delegation to another priest, what are all the moments or circumstances? When the person is going to die, the bishop can. Okay, then? Oh, when the bishop is very busy having some. Very good. All are granted. Everything is favorable for me. I can do all those things. So you should not ask me. Thank you very much. You are giving me opportunity. Very good. I'm happy about that. Anybody else? The right answer is this. The absence means when the bishop pastorally, it's not possible for him to come. That means, like our diocese, a big archdiocese, 132 parishes, and the only bishop, no auxiliary. In that case, I cannot come every parish to administer the sacrament of confirmation always. So pastorally, when it's not possible, I can ask the VGs of our diocese. There are two vicar generals. They could be given the delegation. They could administer the sacrament validly. Secondly, not only that, when the bishop falls sick, suppose he has to made an accident unnecessarily, he is in the hospital for 6 months, cannot walk, that time he can give the delegation. And thirdly, politically, not happening in India, but other countries like Latin American countries, where the bishop are kept in prison at home, they cannot leave their place outside. If they come, they will be put into prison. So in that circumstances, fourth one, when the bishop's life is at risk, there are fanatic groups fundamentally say, if the bishop comes, we will kill him.
So then he has to be at home, within his residence. In that moment also, he could ask, delegate his priest. What about delegating a sister? Can we delegate a sister to Sister Julie? Is a very experienced sister. She will do everything more than myself. Can't we delegate her to give the sacrament of confirmation? Your Grace, my name is Natalie. A sister has not been ordained as a priest, so they cannot administer the sacrament of confirmation. So because of the lack of ordination, yes. Sister Julie, you cannot do. I'm sorry, they are telling. Don't ask me. Thank you very much. I hope with devotion, closing our eyes, invoking the coming of the Holy Spirit, together with the Blessed Virgin Mary, so that we could receive, all of us, the coming of the Holy Spirit within our heart, and to prepare Him to come and occupy our heart and make us true instrument in the hands of God for the good news and the propagation of God's message, the gospel, and also above all to build God's kingdom in our midst. Amen. Use for the sacrament of confirmation. Your Grace, my name is Jamie. The oil used in confirmation is called Holy Chrism. From where does it come? Is it from Kadalennai or Nallennai or Vepennai? It is the holy oil. Yes, I know that holy oil. From where it comes? When you say no, something no, it must come from somewhere. Good, good. Part of it. Your Grace, my name is Esther. The holy oil comes from after Palm Sunday. It is obtained from the palm leaves. It is used in church every day, every Sundays, every anointing of the sick. That oil is used for everything. It is olive oil, huh? It is obtained from the palm leaves. Like oil. So you make that oil from the palm leaves. After Palm Sunday, we collect every palm leaf. It's coming from which seed? Yeah. Olive seed. And not that only that, something is added also there. Have you ever attended Christmas? No. So this year you come after, it's rightly said, after Palm Sunday, every Tuesday, on the Tuesday of the Holy Week, the bishop will bless the chrism oil. So it is olive oil. With that we add balsam, that is a perfume, to make it a real perfume taste also. And it will give us a kind of a holy aspect of the oil for that. So the olive oil plus balsam perfume form together, when it is blessed, it becomes the chrism oil. Okay? Thank you very much. You. Holy Spirit, is he a dove or eagle or a fire? Those who are not answered, yeah. Your Grace, my name is Francis Veron. Question. He's the third person of the Blessed Trinity. What he says? Mundra is a god, eh? Is he not a dove? He's the third person of the Blessed Trinity. Yeah, someone else, yes. Thank you. Your Grace, my name is Shriya. தூய ஆவி என்பவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றுபட்டு இருக்கும் மூன்றாவது கடவுள். அவர் வந்து கடவுள்ன்றீங்களா? அப்ப என்னது புறான்னு சொல்றாரு அவர்? அவர் புறா தண்ணீர் வடிவங்களில் திருத்தூதர்கள் எழுந்தருளி வந்தார். ஆனால் அவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றுபட்டு இருக்கும் கடவுள். அதனால வந்து கடவுளானவர் இந்த வடிவில் வரார். இந்த ஃபார்ம் ஆஃப் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் இஸ் கமிங். சோ ரைட் ஆன்சர், வெரி குட் ஆன்சர். தேங்க்யூ வெரி மச்.
Palm Sunday begins on Sunday, no? And it ends with the Easter Sunday. What are all events this 1 week we are celebrating? Starting from the Palm Sunday till the Easter Sunday. Your Grace, my name is Savio. Between Palm Sunday and Easter Sunday, there is Maundy Thursday, Good Friday and Holy Saturday. Okay. What are all the things, no? What can you explain? Maundy Thursday, what you are doing? On Maundy Thursday, Jesus instituted the Holy Eucharist. On Good Friday, he was crucified. And I don't know about Holy Saturday. Yes, okay. And Maundy Thursday is not only the institution of the Eucharist, institution of the holy orders. That also important. Eh? Okay. On Friday, the death of the Lord. And Saturday, the vigil night is at 12 o'clock, the resurrection of our Lord Jesus Christ. We call it the Easter Sunday. Very good. Okay. The last question, you are all well prepared. I am very happy with the teachers. No, they are all well prepared. The last question is also easy question, but our parents may not know, they might have forgotten also. So you can tell them this one. Who are the people who can administer the sacrament of confirmation? Your Grace, my name is Jasia. The bishop can administer the sacrament of confirmation. In absence of the bishop, priest can administer. Why in absence? That is important for us. If you tell me, then I will be always absent. If the bishop has fever or the tabla coming. Only to going to abroad, only absent. Eh? See how they are thinking about the bishop. Huh? Yeah, there is another boy there. But right answer, but there are some explanations. If the person is in grave circumstances, priest can administer confirmation. So what you are telling, why, when the bishop can give a delegation to another priest, what are all the moments or circumstances? When the person is going to die, the bishop can... Okay, then? Or when the... bishop is very busy having some. Very good. All are granted. Everything is favorable for me. I can do all those things. So you should not ask me. Thank you very much. You are giving me opportunity. Very good. I'm happy about that. Anybody else? The right answer is this. The absence means when the bishop pastorally is not possible for him to come. That means like our diocese, a big archdiocese, 132 parishes, and the only bishop, no auxiliary. In that case, I cannot come every parish to administer the sacrament of confirmation always. So pastorally, when it's not possible, I can ask the VGs of our diocese. There are two vicar generals. They could be given the delegation. They could administer the sacrament validly. Secondly, not only that, when the bishop falls sick, suppose he has to made an accident unnecessarily, he is in the hospital for 6 months, cannot walk. That time he can give the delegation. And thirdly, politically, not happening in India, but other countries like Latin American countries, where the bishop are kept in prison at home. They cannot leave their place outside. If they come, they will be put into prison. So in that circumstances. Fourth one, when the bishop's life is at risk, there are fanatic groups fundamentally say, if the bishop comes, we will kill him. So then he has to be at home within his residence. In that moment also, he could ask, delegate his priest. What about delegating a sister? Can we delegate a sister to Sister Julie? Is a very experienced sister. She will do everything more than myself. Can't we delegate her to give the sacrament of confirmation? Your Grace, my name is Natalie. A sister has not been ordained as a priest, so they cannot administer the sacrament of confirmation. So because of the lack of ordination, yes. Sister Julie, you cannot do. I'm sorry, they are telling. Don't ask me. Thank you very much. I hope with devotion,
closing our eyes, invoking the coming of the Holy Spirit together with the Blessed Virgin Mary, so that we could receive, all of us, the coming of the Holy Spirit within our heart, and to prepare Him to come and occupy our heart and make us true instrument in the hands of God for the good news and the propagation of God's message, the gospel, and also above all to build God's kingdom in our midst. Amen. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.